பொது தேர்வை எதிர்நோக்க உள்ள 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற உதவும் ஒரு உன்னத நிகழ்ச்சி வெற்றி நிச்சயம். விஐடி பண்பலை 90.8 வழங்கும் சாதிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பங்கு பெறும் ஆசிரியர் சா குமரவேல், அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி கணியம்பாடி. வருகின்ற 2018 மார்ச்சில் பங்கு பெறும் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அறிவியல் பாடத்தில் சாதிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 100% எவ்வாறு அடையலாம் என்பதை அறிவியல் பாடத்தை தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் வழங்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய விடைத்தாள் 100 மதிப்பெண் எடுக்க விடைத்தாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். உங்களுடைய விடைத்தாள் 3 பிரிவுகளாக இருக்கும். பிரிவு 1 1 மதிப்பெண் வினாவாக அமைந்திருக்கும். பிரிவு 2 2 மதிப்பெண் வினாவாக அமைந்திருக்கும். பிரிவு 3 5 மதிப்பெண் கொண்ட வினாவாக அமைந்திருக்கும். நீங்கள் விடைத்தாள் எழுதும் பொழுது முதலில் 1 மதிப்பெண் வினாவிற்கான வினா எண்ணை விடைத்தாளினுடைய மார்ஜின் லெஃப்டில் 1 to 15 நம்பர் வரிசையாக எழுதிட வேண்டும். முதலில் தெரிந்த வினாவுகளுக்கான சரியான விடையை சரியான இடத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். தெரியாத வினாவிற்கு பின்பு யோசித்து விடை அளித்து கொள்ளலாம். 2 மதிப்பெண் எழுதும் பொழுது பிரிவு 2 என்பதை ஒரு பக்கத்தினுடைய மேல் பக்கத்தில் மையத்தில் பிரிவு 2 என்று குறிப்பிட்டு அதற்கான வினாக்களை மார்ஜினுக்கு வெளியிலே வினா எண்ணை குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணமாக வினா எண் 16லிருந்து 47 வரைக்கும் உள்ள வினாக்கள் 2 மதிப்பெண் வினாவாக இருக்கும். 17 வினாயன் உட்பிரிவு 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், ஏ மற்றும் பி என்று குறிப்பிட்டிருந்தால் வினாயன் 17 மார்ஜினுக்கு வெளியில் குறிப்பிடவும். உட்பிரிவு ஏ என்பதை மார்ஜினுக்கு உள்ளே அதாவது விடை அளிக்கின்ற இடத்தில் ஏ என்று குறிப்பிடப்பட வேண்டும். ஏ விடை எழுதிய பின் சிறிய இடைவெளி விட்டு 17 என்ற வினாவிற்கு பி என்ற உட்பிரிவு உள்ளே விடைக்கு அருகில் குறித்து விடை அளிக்க வேண்டும். உங்கள் 2 மதிப்பெண் வினாவிற்கான விடைகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் படங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு படம் தெளிவாக வரைந்து படத்திற்கு அருகிலேயே பாகங்களை குறிப்பிட்டிருக்க வேண்டும். சில மாணவர்கள் படம் வரைந்து பாகங்களை கீழே குறிப்பிடுகிறார்கள், அவ்வாறு செய்யக்கூடாது. 5 மதிப்பெண் கேள்வியை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு 5 மதிப்பெண் விடை அளிக்கப்படும் பொழுது பக்கத்தினுடைய முதல் பக்கத்தினுடைய ஆரம்பத்தில் எழுத தொடங்க வேண்டும். ஒரு பக்கத்தில் முடிந்துவிட்டால் அடுத்த பக்கத்தில்தான் அடுத்த 5 மதிப்பெண் வினாவை தொடங்க வேண்டும். சப்போஸ் ஒரு 5 மதிப்பெண் வினாவானது ஒரு பக்கத்திற்கு மேலே சென்றிருந்தால்
இன்னொரு பக்கத்தில் பாதியாக முடிந்திருந்தால் மீதி உள்ள பக்கத்தில் 5 மதிப்பெண் வினாவை கண்டிப்பாக தொடங்கக்கூடாது. அடுத்த பக்கத்தில் ஆரம்பத்தில்தான் 5 மதிப்பெண் வினாவை தொடங்கி விடை அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் விடைத்தாள் தெளிவாகவும் அழகாகவும் விடை மதிப்பீடு செய்யப்படும் போது முழு மதிப்பெண்ணை வாங்கி 100 மதிப்பெண்ணை பெற முடியும். இப்பொழுது வினாக்கள் வடிவமைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அறிவியல் பாடத்தில் பொறுத்த மட்டில் மொத்த மதிப்பெண் 75. அவற்றில் பிரிவு 1 ஒரு மதிப்பெண் வினாவாக இருக்கும். 1 15 வினா வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினா கேள்விகளாக அமையும். அவற்றில் நமது பாட புத்தகத்தில் மொத்தம் 17 பாடங்கள் உள்ளன. அவற்றில் 7வது பாடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாடம் 10 அணுக்களும் மூலக்கூறுகளும், இந்த 2 பாடப்பகுதியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா கேட்கப்படமாட்டாது. எனவே அந்த பாடங்களை நீங்கள் ஒரு மதிப்பெண்ணுக்கு தயார்படுத்த தேவையில்லை. மற்ற 15 பாடங்களிலிருந்தும் ஒவ்வொரு பாடத்திலிருந்து ஒரு வினா என்ற முறையில் 15 வினாக்கள் அமைந்திருக்கும். அடுத்தபடியாக 2 மதிப்பெண் கேள்வி, கேள்வி எண் 14 47 வரைக்கும், அதாவது 32 2 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் எழுத வேண்டியது 20 வினாக்களுக்கு மட்டும் விடை அளித்தால் போதுமானது. அந்த 20 வினாக்களை 32 வினாக்களை இருந்து 20 வினாக்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும், எந்த வினாக்களை தேர்ந்தெடுத்து எழுதினால் 100 மதிப்பெண்ணை பெற முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் இங்கு குறிப்பிட உள்ளேன். 2 மதிப்பெண் பொருத்தமட்டில் மொத்தம் 32 வினாக்களை 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் பொருத்துக, அவற்றில் தட் இஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கில் 3 வினாக்கள் அமைந்திருக்கும் வினாத்தாளில். அந்த 3 வினாக்கள் எடுத்துக்காட்டாக தடுப்பு மருந்து, இயற்கை வாயு, சிட்ரிக் அமிலம், வைட்டமின்கள் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கு எதிராக விடைகளை தவறாக குறிப்பிட்டப்பட்டிருக்கும் வினாத்தாளில் நுண்ணுயிரி, எரிபொருள், கரிம அமிலம், வளர்சிதை மாற்றம் என்று தவறாக குறிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பொருத்துக என்ற கேள்வியை தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது கேள்விக்கு எதிராக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். சில மாணவர்கள் சரியான விடையை நம்பர் குறிப்பிடுவார்கள், 1, 2, 3 அப்படி குறிப்பிடக்கூடாது. கேள்விக்கு ஏற்ற பதிலை பொருத்தி சரியான கேள்வியும் பதிலும் பொருத்தி சரியாக எழுதவும். பொருத்துக கேள்வி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மின்கலம் சாவி, அதற்கு எதிராக அதனுடைய குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கேள்வி எழுதி அதன் குறியீடை சரியாக பொருத்தி விடை அளிக்கவும். அடுத்தபடியாக பிழைகளை திருத்துதல், கேள்வி வினாத்தாளின் பிழைகளை திருத்தி சரியான வாக்கியத்தில் அமைத்து எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக ஆல்பா செல்கள்
இன்சுலின் உற்பத்தி செய்கின்றன. பீட்டா செல்கள் கிளைகோனை உற்பத்தி செய்கின்றன என்று கேட்கப்பட்டிருந்தால், நீங்கள் இந்த வினாவிற்கான விடையை பதிலை மட்டும் குறிப்பிடாமல் அந்த வினாவை முழுமையாக எழுதி தவறான உள்ள இடத்தை சரியான வார்த்தையை பொருத்தி வாக்கியத்தை முழுமையாக எழுத வேண்டும். மேலே குறிப்பிட்ட வினாவில் ஆல்பா செல்கள் கிளைகோனை உற்பத்தி செய்கின்றன என்று எழுதவும், பீட்டா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்கின்றன என்பதை வாக்கியத்தில் முழுமையாக எழுத வேண்டும். அடுத்து மூன்றாவது வினாக்கள், காரணங்களும் உறுதிப்படுத்துதலும். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மூன்று வினாக்கள் கேட்கப்படும், காரணங்களும் உறுதிப்படுத்துதலும். முதலில் காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு கீழ் உறுதிப்படுத்துதல் அல்லது விளக்கம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். காரணம், ஒரு கேள்வி சொல்கிறேன் உங்களுக்கு. வைரம் என்பது கார்பனினுடைய கடினமான புறவேற்றுமை வடிவம் ஆகும். விளக்கம் அல்லது உறுதிப்படுத்துதல், வைரத்தில் உள்ள கார்பனின் நான்முகி வடிவம் உடையது. இப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வினாத்தாளில் விடைகளை கீழே மூன்று பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று, காரணம் சரி, உறுதிப்படுத்துதல் சரி. இரண்டு, காரணம் சரி, உறுதிப்படுத்துதல் தவறு, இரண்டுமே தவறு. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் காரணமும் உறுதிப்படுத்துதலும் இந்த கேள்விக்கு சரியான விளக்கத்தை தருவதால் காரணமும் உறுதிப்படுத்தலும் இரண்டும் சரி என்று குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்தபடியாக நான்காவது வினாவாக அமைவது வினா எழுப்புதல். கொடுக்கப்பட்ட விடைகளுக்கு சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக, சாதாரண சளியால் பாதிக்கப்பட்ட நபரிடம் காணப்படும் அறிகுறிகளை பற்றி இரண்டு வினாக்கள் எழுதுவோம் என்று வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கான விடைகளை நீங்கள் எழுதலாம். ஒன்று, அதிகமான காய்ச்சல், கேள்விக்குறியிட வேண்டும். இரண்டு, கடும் குளிர், நாசில் துளையின் வழியாக நீர்த்துளிகள் வழியும். மூன்றாவது கேள்வியாக கூட அமையலாம், தலைவலி இருக்கும். ஸோ விடைகள் கொடுக்கப்பட்டு கேள்விகள் எழுதும் வினாவாக இருந்தால் அதை எளிமையாக எந்த வடிவத்தில் எழுதினாலும் முழு மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். ஐந்தாவது வகை, கொடுக்கப்பட்ட படத்தில் பாகங்களும் வினாத்தாள்களையே கொடுக்கப்பட்டிருக்கும். முதலில் கொடுக்கப்பட்ட படத்தை விடைத்தாளில் வரைந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாகங்களை சரியான இடத்தில் பொருத்தி எழுதுவோம். இதுவும் ஒரு எளிமையான வினாவாக அமைந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்தபடியாக, படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் என்ற தலைப்பில் வினாத்தாளில் மூன்று கேள்விகள் அமைந்திருக்கும். இந்த வினாவிற்கு படம் மாணவர்களாகிய நீங்களே வரைந்து பாகங்களை கொடுக்கப்பட்டிருக்காது, அந்த பாகங்களையும் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, மின் சுற்று படம் வரைந்து பாகங்களை குறி என்று கேட்கப்பட்டிருந்தால், மின்சுற்று படம் வரைந்து அதில் உள்ள பாகங்கள் மின் விளக்கு, மின் தடை,
மின்கலம், சாவி ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு மின்சுற்று படம் வரைந்து பாகங்களை அந்த படத்திற்கு மேலே குறிப்பிடவும். அடுத்த தலைப்பில் கணக்கீடுகள் 3 வினாக்கள் அமைந்திருக்கும். குறிப்பாக பாடம் 9 கரைசல்கள் மற்றும் பாடம் 10 அணுக்களும் மூலக்கூறுகளும் மற்றும் கடைசி பாடம் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அல்லது மின்னோட்டவியல் மற்றும் ஆற்றல் ஆகிய 4 பாடங்களிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு கணக்கீடுகள், அதாவது ப்ராப்ளம் 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இவற்றில் எளிமையாக கரைசல் என்ற பாடத்திலிருந்தும் அணுக்களும் மூலக்கூறும் என்ற பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்தால் அந்த கணக்கீடுகளை நீங்கள் எளிமையாக செய்யலாம். எடுத்துக்காட்டாக pH மதிப்பு காணுதல், இந்த கேள்வி ஃப்ரீக்வெண்டாக கேட்பார்கள். 10^-3 ஹைட்ரஜன் அயனுடைய செறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் pH-ஐ காண்க. இந்த வினாவை எளிமையாக நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். அடுத்தபடியாக கோடிட்டு இடங்களை நிரப்புக. கோடிட்டு இடங்கள் நிரப்புக என்ற தலைப்பில் 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த வினாக்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வினாக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் ஏதாவது ஒன்று சரியாக பொருத்தமில்லாமல் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டு பாலூட்டி அல்லாத தொகுதியை காண்க. நாய், பூனை, முதலை, சிங்கம், புலி. இவற்றில் முதலை என்பது பாலூட்டி இல்லாத தொகுதி. எனவே நீங்கள் விடை அளிக்கும் பொழுது பாலூட்டி அல்லாத தொகுதி என்று கேட்கப்பட்டிருந்தால் அந்த தொகுதி முழுவதையும் எடுத்து எழுத வேண்டும். முதலையை மட்டும் குறிப்பிடக்கூடாது. நாய், பூனை, முதலை மற்றும் சிங்கம், புலி ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதியிருக்க வேண்டும். அடுத்தபடியாக வினா விடை 3 கேள்விகள் அமைந்திருக்கும். இந்த வினா விடை டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. வினா விடை கேள்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதக்கூடாது. அதில் சிறு தவறுகள் நீங்கள் செய்வீர்கள், முழு மதிப்பெண் கிடைக்காது. எனவே இதை மாறி உள்ள கடினமான வினாக்களை தேர்வில் நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதக்கூடாது. அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட சூழலிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். எடுத்துக்காட்டாக மின்தடை டேஷை மின் அழுத்தமானி கொண்டு அளக்கப்படுகிறது. மின்னோட்டம் டேஷ் மூலம் அளக்கப்படுகிறது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். மின்தடையை அளக்க ஓம் பயன்படுத்துகின்றோம். மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டரை பயன்படுத்தலாம் என்று சூழ்நிலையை புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டும். மாணவர்களே, நீங்கள் 32 வினாவில் 20 வினாக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது நீங்கள் சரியான வினாக்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும் 100 மதிப்பெண்ணை பெற முடியும். எனவே இந்த 32 வினாக்களில் எந்த பகுதியில் உள்ள வினாக்களை தேர்ந்தெடுத்தால் எளிமையாகவும் தெளிவாகவும் எழுதி 100 மதிப்பெண்ணை எவ்வாறு அடையலாம் என்பதை
நான் உங்களுக்கு இப்போது சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற 20 வினாக்கள் எப்படி அமைய வேண்டுமென்றால், 1 பொறுத்துக 3 வினாக்கள் அமைந்திருக்கும். அவற்றில் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 2 வினாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லது எளிமையாக இருந்திருந்தால் பொறுத்துகவில் 3 வினாக்களையும் தேர்ந்தெடுக்கலாம். பிழைகளை திருத்துதல் என்ற பகுதியில் 3 வினாக்கள் அமைந்திருக்கும். அந்த பகுதியில் உள்ள 3 வினாக்களையுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். காரணங்களும் உறுதிப்படுத்துதலும் இந்த வினாக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால், வினாத்தல்கள் அமைத்தவர் வேறு விதமாக நினைப்பார்கள். புத்தகத்திற்கு உள்ளே உள்ள வினாக்கள் வந்தால் மட்டும் இந்த கேள்விக்கு பதிலை எழுத வேண்டும். புத்தகத்திற்கு உள்ளிருந்து கேட்டால் இந்த வினாக்களுக்கு விடை அளிக்கக்கூடாது. நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும். வினாத்தாள் எடுத்தவர் கொடுக்கப்பட்ட விடையானது வேறு விதமாக இருக்கும். எனவே 100 மதிப்பெண் நீங்கள் இழக்க நேரிடும். எனவே காரணங்களும் உறுதிப்படுத்துதலும் என்ற தலைப்பில் கேட்கப்பட்ட 3 வினாக்களில் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்சைட் ஆஃப் த புக் கேட்டிருப்பார்களானால் நீங்கள் அந்த வினாவளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. வினா எழுப்புதல், 3 கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எந்த விதத்தில் எழுதியிருந்தாலும் அது சரியான விடையாகவே அமைந்துவிடும். எனவே இந்த பகுதியில் நீங்கள் வினாவை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தால் அதிக மதிப்பெண்ணை பெறலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் பாகங்களை குறித்தல், இவற்றில் தவறு ஏற்பதற்கான வாய்ப்பே கிடையாது. படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும், விடையும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான இடத்தில் சரியான பாகங்களை நீங்கள் பொருத்தினால் முழு மதிப்பெண் கிடைக்கும். படம் வரைந்து பாகங்களை குறித்தல், இந்த வினாக்களை நீங்கள் எளிமையாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த வினாக்களுக்கும் முழு மதிப்பெண் கிடைக்கும். கணக்கீடுகள், இந்த வினாக்களை அதிகபட்சமாக தேர்வு செய்யக்கூடாது. ஏன் என்று கேட்டால், அந்த விடைக்கான அலகுகளை நீங்கள் சரியாக குறிப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு அரை மதிப்பெண் இழக்க நேரிடும். எனவே முழு மதிப்பெண் பெற வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. கணக்கீடுகளை தேர்வு செய்வது சிக்கலை ஏற்படுத்திவிடும். தெரிந்த ஏற்கனவே அந்த வினாக்களை காலாண்டு அரையாண்டு கேட்கப்பட்டிருந்து அவற்றில் நீங்கள் முழு மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த கணக்கீடு ப்ராப்ளம் க்வெஸ்சன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம். கோடிட்டு இடங்களை 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். 3 கேள்விகளையுமே நீங்கள் கண்டிப்பாக தேர்வு செய்ய வேண்டும். கோடிட்டு இடங்களுக்கு விடையும் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே பிழை திருத்தமோ இல்லை சென்டென்ஸ் ஃபார்மேஷனோ இதில் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த கோடிட்டு இடங்களை தேர்வு செய்து முழு மதிப்பெண்ணையும் பெற்றுவிடலாம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த 3 வினாக்களுமே கண்டிப்பாக நீங்கள் விடை அளிக்கலாம், முழு மதிப்பெண்ணை பெறலாம். கொடுக்கப்பட்ட சூழலிலிருந்து விடை அளித்தல் என்ற வினாவை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவற்றில் தேர்ந்தெடுத்தால் தவறுகளுக்கிடையே ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியாக டைரக்ட் க்வெஸ்சன்ஸ், சார்லஸ் டார்வின் தியரி எழுதுக என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலும், அல்லது முத்தடுப்பு ஊசி என்றால் என்ன மற்றும்
கரைசல்களுக்கும் தொங்களுக்கும் உள்ள வேறுபாடு போன்ற வினா வகை கேள்விகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதக்கூடாது, முழு மதிப்பெண் கிடைக்கப்பெறாது. எனவே நான் சொன்ன பகுதிகளில் மட்டும் தேர்ந்தெடுத்து 2 மதிப்பெண்களை முழுமையாக எழுதி சரியாக விளக்கம் கொடுத்திருந்தால் முழு மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். அடுத்தபடியாக 5 மதிப்பெண் வினா பிரிவு 3க்கு செல்வோம். 5 மதிப்பெண் கேள்விகள் எந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும்? 4 பிரிவுகளாக கொடுக்கப்பட்டிருப்பார்கள். பிரிவு ஏ பாடம் 2 நோய் தடைக்காப்பு மண்டலம், பாடம் 3 மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும். 2 கேள்விகள் அமைந்திருக்கும். பகுதி ஆவில் 2 கேட்கப்பட்ட கேள்வியில் 1 மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு நோய் தடைக்காப்பு மண்டலம், அதாவது பாடம் 2 கேட்கப்பட்ட 5 மதிப்பெண்ணை நீங்கள் தேர்வு செய்தால் முழு மதிப்பெண்ணை பெறலாம். பாடம் 3 தேர்வு செய்வதை தவிர்க்கவும். பகுதி ஆ 2 வினாக்கள் அமைந்திருக்கும். பாடம் 4 தாவரங்களின் இனப்பெருக்கம், பாடம் 7 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த பிரிவில் செக்ஷன் பி இல் பாடம் 7 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற பாடத்திலிருந்து 5 மதிப்பெண்களை தேர்ந்தெடுத்து எழுதினால் முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தபடியாக பிரிவு இ, அதாவது செக்ஷன் சியில் பாடம் 10 அணுக்களும் மூலக்கூறுகளும், இன்னொரு கேள்வி வந்து பாடம் 13 கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களும். 2 கேள்விகள் அமைந்திருக்கும். நீங்கள் பாடம் 10 மட்டுமே வினாக்களை தேர்வு செய்ய வேண்டும். இந்த வினாக்கள் மட்டுமே எளிமையாக இருக்கும், முழு மதிப்பெண் கிடைக்கும். தவறுதலாக பாடம் 13 கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களில் பாட புத்தகத்திலிருந்து உட்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. அதே போல அந்த பாடத்தில் வேதியியல் பெயரை IUPAC பெயர் பொது பெயர் கொடுக்கப்பட்ட ABCDE இவைகளுக்கு பொது பெயர் IUPAC பெயர் எழுத கேட்டிருந்தால் நீங்கள் அந்த வினாக்களை கண்டிப்பாக தேர்வு செய்யக்கூடாது. அவற்றில் சிறு தவறுகள் ஏற்பட்டால் கூட முழு மதிப்பெண்ணையும் நீங்கள் இழக்க நேரிடும். எனவே அதுபோன்ற கேள்விகளை பாடம் 13 என்ற பகுதியிலிருந்து நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. அடுத்தபடியாக பிரிவு இ செக்ஷன் டியில் 2 கேள்விகள் அமைந்திருக்கும். 1 பாடம் 15 இயக்க விதிகளும் ஈர்ப்பியலும். அடுத்த கேள்வி மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இந்த 2 தலைப்புகளில் நீங்கள் பாடம் 17 என்ற பாடத்தில் இருந்து மட்டும் 5 மதிப்பெண்கள் கேள்விகளை தேர்வு செய்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். பாடம் 17 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், முப்பட்டகம் கொடுக்கப்பட்டிருக்கும், விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய பாகங்களை மற்றும் ஏற்ற இடத்தில் குறிப்பிடவும்.
இது எளிமையான கேள்வி. இந்த பாடத்திலிருந்து கேள்வியை தேர்ந்தெடுத்து எழுதினால் உங்களுக்கு அந்த முழு மதிப்பெண் 5 கிடைக்கும். எனவே நீங்கள் 100 மதிப்பெண்களை எளிமையாக எடுத்துவிடலாம். அடுத்தபடியாக ஒவ்வொரு பாடத்தில் உள்ள கேள்விகள் எவ்வாறு கேட்கப்படும்? வினாயன் 19 பாடம் 2 கேட்கப்படும். வினாயன் 20 பாடம் 3 கேட்கப்படும். வினாயன் 21 பாடம் 4 கேட்கப்படும். 22 23 24 3 வினாக்கள் பாடம் 5 கேட்கப்படும். பாடம் 6 25 26 27 3 வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள் பாடம் 6 கேட்கப்படும். 28 பாடம் 7 கேட்கப்படும். 29 30 31 பாடம் 8 கேட்கப்படும். 32 33 2 வினாக்கள் பாடம் 9 கேட்கப்படும். இவற்றில் 1 பிராபலமாக இருக்கும், அதாவது கணக்கீடாக இருக்கும். 34 பாடம் 10 கேட்பார்கள், இவையும் கணக்கீடாகத்தான் இருக்கும். வினாயன் 35 மற்றும் 36 2 வினாக்கள் பாடம் 11 கேட்கப்படும். வினாயன் 37 38 பாடம் 12 கேட்கப்படும். வினாயன் 39 பாடம் 13 கேட்கப்படும். வினாயன் 40 மற்றும் 41 பாடம் 15 கேட்கப்படும். வினாயன் 42 43 44 பாடம் 16 கேட்கப்படும். மற்றும் கடைசியாக 45 46 47 பாடம் 17 கேட்கப்படும். மாணவர்களே, 2 மதிப்பெண்கள் நீங்கள் 20 கேள்வி தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் தெளிவாக அனைத்து வினாக்களும் படித்து சென்றால் 20 வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஆகவே நீங்கள் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் 1 நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 5 அவற்றில் 3 வினாக்கள் கேட்கப்படும். 6 3 வினாக்கள் கேட்கப்படும், எளிமையாகவும் இருக்கும். அடுத்தபடியாக 8 3 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தபடியாக 15 16 மற்றும் 17 இந்த 9 பாடங்கள் நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் தயார் செய்து கொண்டு சென்றால் நீங்கள் 2 மதிப்பெண் கேள்விகளை 20 கேள்விகளுக்கான விடைகளை தெளிவாக உங்களால் அளித்து முழு மதிப்பெண்ணை பெற முடியும். மற்றும் 5 மதிப்பெண் கேள்வி எண் 48 பாடம் 2 புக் பேக் க்வெஸ்சன்ஸ் மட்டும் படித்து சென்றால் நீங்கள் முழு மதிப்பெண்ணை பெற முடியும். லெசன் நம்பர் 48 கேள்வி எண் 48 பாடம் 2 வினாயன் 1, 2, 4 மற்றும் 5 ஆகிய வினாக்களை தெளிவாக படித்து செல்லவும். அதே பகுதியில் வினாயன் 49 பாடம் 3
புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்த்து சீல் உள்ள வினாக்கள் 1, 2, 3, 5 இந்த 8 வினாக்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு போச்சென்றால் பிரிவு ஆ ஒரு 5 மதிப்பெண்ணை எழுதிவிடலாம். அடுத்தபடியாக பிரிவு பி செக்ஷன் பியில் கேள்வி எண் 50 பாடம் 4 புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்ட் சி க்வெஸ்சன்ஸ் 1, 2, 3, 4 மற்றும் 5 கேள்வி எண் 51 பாடம் 7 புக் பேக் பார்ட் சி க்வெஸ்சன்ஸ் 1, 2, 3 மற்றும் 4 அடுத்தபடியாக பிரிவு இ செக்ஷன் சியில் கேள்வி எண் 52 பாடம் 10 இவற்றில் 5 மதிப்பெண் வினாக்களானது புக் பேக் செக்ஷன் பியிலிருந்து கேட்பார்கள். செக்ஷன் பியில் உள்ள கேள்வி எண் 1, 2 மற்றும் 3 அதே பாடத்தில் செக்ஷன் சியில் உள்ள பார்ட் சி க்வெஸ்சன்ஸ் க்வெஸ்சன் நம்பர் 1 தயார் செய்து கொள்ளவும். அடுத்தபடியாக வினாயன் 53 பாடம் 13 பார்ட் சி புக் பேக் க்வெஸ்சன்ஸ் ஒன்லி ரீட் பண்ணால் போதும். 1, 2, 3, 6, 9 இவைகளை தயார் செய்து கொள்ளவும். அடுத்தபடியாக பிரிவு டி செக்ஷன் டி பிரிவு இ வினாயன் 54 பாடம் 15 பார்ட் சியில் உள்ள புக் பேக் வினாக்கள் 1 மற்றும் 2 இரண்டு வினாக்கள் மட்டும் போதும். அடுத்தபடியாக 15 வினாயன் 54 பாடம் 15 புக் பேக் பார்ட் சி க்வெஸ்சன்ஸ் 1 மற்றும் 2 வினாயன் 55 பாடம் 17 புக் பேக் பார்ட் சி க்வெஸ்சன்ஸ் 1, 2 and 5 இந்த கேள்விகளை மட்டும் படித்தால் நீங்கள் அறிவியல் பாடத்தில் முழுமையாக 100 மதிப்பெண்ணை பெற்று 100க்கு 100 என்ற மதிப்பெண்ணை பெற்று சாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.